சொரக்கா தட்டப்பயிறு புளிக்குழம்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சொரக்கா புளிக்குழம்பு. சாதாரணமே கிடையாது, இது கொஞ்சம் ஸ்பெஷலா செய்ய போறேன். தட்டப்பயிர் எல்லாம் போட்டு செய்ய போறோம், அவ்வளவு ருசியா இருக்கும். சாப்பிட சாப்பிட்ட சாப்பிட்டுட்டே இருக்கலாம்னு தோணும். இந்த சொரக்காய் குழம்பு ரொம்ப நாளா ஒருத்தவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, அது வேற யாரும் கிடையாது, நம்ம சப்ஸ்கிரைபர்ல அனிஷ்காங்கிறவங்க கேட்டாங்க. ரொம்ப அன்பா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சாரி அனிஷ்கா, நான் கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன், ஏன்னா எனக்கு காய் கிடைக்க கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. உங்களுக்காகவே ஸ்பெஷலா இது செஞ்சு கட்டுரு, கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவ்வளவு சுவையான சொரக்காய் குழம்ப சங்கீதா ஸ்டைல ரொம்ப எளிமையா செஞ்சு கட்டு போற. வாங்க எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். நம்ம சேனல யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலயோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ். கீழ இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ஆட் கொடுங்க, அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். சொரக்காய் குழம்பு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் இப்ப தட்டப்பயிர் வேக போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டேன். 100 கிராம் தட்டப்பயிர் எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இப்ப இது மிதமான தீயில வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப வறுக்கணும்னு இல்லைங்க, அப்படியே லேசா செவந்தா போதும். தட்டப்பயிர் இதே மாதிரியே வறுத்தா நல்லா சாஃப்டாவும் இருக்கும், டேஸ்டும் சூப்பரா இருக்கும். அந்த வறுத்த வாசனையோட பாருங்க, தட்டப்பயிர் லேசா செவந்துடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தா போதும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்ப நான் இதை வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். பாருங்க நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப இது வேகறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். இந்த பயிருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். விசிலும் போட்டாச்சு, இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்ப இது 5 விசில் வரட்டுங்க. 5 விசில் வந்துருச்சுங்க. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குழம்புக்கு தேவையான தேங்காய் அரைச்சிக்கலாம். இப்ப அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அரை முடிக்கும் கம்மியா தேங்காய் துருவி வச்சிருக்கேன், அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். நீங்க எந்த அளவுக்கு காய் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவு தேங்காய் போடணும். 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். 2 பல்லு பூண்டு தட்டினதும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் 2 பல்லு தட்டினதும் போட்டுக்கலாம். இந்த தேங்காய் அரைக்கிற அளவு தண்ணி ஊத்திக்கலாம். உங்க விருப்பம், நைஸா வேணாலும் அரைச்சிக்கலாம், கொரகொரப்பா வேணாலும் அரைச்சிக்கலாம். இப்ப இதை நான் அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். பாருங்க இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சிக்கணும். இப்ப வாங்க சொரக்காய் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சாச்சு. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் விட்டுறேன். கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் முழுசா போட்டுக்கலாம். பூண்டு 5 பல்லு தட்டி வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். 10 பல்லு சின்ன வெங்காயம் தட்டி வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இப்ப எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. 1/2 டீஸ்பூன் முழு மிளகு போடுங்க. இப்ப இதையும் நல்லா கிளறி கொடுங்க. இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் கொஞ்சம் செவக்கட்டும். 2 தக்காளி பழமா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். 3-4 கொத்து கருவேப்பிலையும் அப்படியே போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் கிளறி கொடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தட்டப்பயிரில் உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம், அதனால இப்ப பார்த்து போடுங்க அளவா. பாருங்க சொரக்காய் தோல் சீவிட்டு 300 கிராம் எடுத்து பெரிய பெரிய பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இதுவும் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அடுப்பணல் மீடியமாவே வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த காயெல்லாம் நல்லா வதங்கணும், அது கொஞ்சம் அடுப்பணல் வேணும். சொரக்காய் கட் பண்ண உடனே தண்ணியில போட்டு வைங்க, இல்லைன்னா கலர் கொஞ்சம் மாறும். கலர் மாறினா காயில ஒரு சிறு கசப்பு வரும். இப்ப இந்த காயும் நல்லா வதங்கட்டும். பாருங்க இந்த அளவுக்கு காய் வதங்கினா போதும். 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கலாம். இதுவும் கிளறி கொடுங்க. இப்ப இந்த மசாலாவும் பச்சை மணம் போற வதக்கிலும் வதக்கோங்க. பாருங்க காய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல புளி 1 லெமன் சைஸ் எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன், அதுவும் இப்ப ஊத்திக்கலாம். அடுப்பணல் இப்ப ஃபுல்லா வச்சிடுங்க. எல்லாம் நல்லா கிளறி கொடுங்க. இப்ப இது ஒரு கொதி வரட்டும். பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு. வேக வச்ச தட்டப்பயிரும் இப்ப இதுல ஊத்திக்கலாம். அந்த தண்ணியோடய ஊத்துங்க, அந்த தட்டப்பயிர் தண்ணி தான் அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜ்ல இப்ப அரைச்சி வச்ச தேங்காயும் இதுலயே ஊத்திடலாம்.
இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்துங்க இப்போ எல்லாம் ஒன்னு சேர்த்து கலரி கொடுங்க உங்களுக்கு எந்த அளவு குழம்பு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊத்தி கூட்டி வச்சிட்டு உப்பு காரம் புளிப்பு இது எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க ஏதாவது தேவனா உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த கருவேப்பிலை காம்பெல்லாம் பெடுத்தலாம் இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க நல்லா கொதி வருது இப்போ ஒரு வாட்டி கலரி கொடுத்துருங்க அடுப்பனல் குறைச்சு வச்சிருங்க 10 நிமிஷம் அப்படியே சுண்டி சுண்டி வேகட்டும் பாருங்க இடையில இடையில எடுத்து இப்படி கலரி கொடுங்க இன்னும் ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும் நம்ம காய் பெருசா போட்டுறோம் அதுக்கு தகுந்த அளவு டைம் எடுக்கு வேகறதுக்கு பாருங்க குழம்பு நல்லா சுண்டிட்டு எண்ணெய் எல்லாம் புரண்டு மேலே வந்துருச்சு இந்த அளவுக்கு ஆனா போதும் காயும் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாம் கரெக்ட்டா இருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் மெருகூட்டிறதுக்காக மேல ஒரு டீஸ்பூன் அப்படியே நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் நல்லெண்ணெய் விட்டீங்கன்னா நல்ல வாசனையோட சூப்பரா இருக்கும் கருவேப்பிலை தழை 2-3 கொத்து போட்டுக்கலாம் இப்போ இதை அப்படியே லேசா உள்ள தள்ளி கொடுங்க அவ்வளவுதாங்க சூப்பரா மணக்க மணக்க நம்ம சொரக்காய் தட்டப்பயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தறலாம் குண்டு குண்டு சாதம் சொரக்காய் தட்டப்பயிறு புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ சாப்பிட்டு பார்த்தலாம் எனக்கு எப்பயுமே புளி ஊத்தின குழம்புக்கு குண்டு குண்டு சோறு இருந்தா ரொம்ப பிடிக்கும் முத்து முத்து சோறு பசஞ்சி சாப்பிட்டுரும் கை நிறைய சோறு இனி வாய்க்கு தான் நேரம் வா அமிர்தங்க செம்ம சூப்பரா இருக்காரு மெயின் இந்த குண்டு குண்டு சாதம் இருக்கு பாத்தீங்களா இது புளி ஊத்தின குழம்பு ரெண்டையும் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போதும் ஆஹா சொல்லுமா என்ன அப்படி இருக்கு உப்பு காரம் புளிப்பு அத்தனையும் அவ்வளவு கரெக்டா இருக்கு நான் சொன்ன அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்க தட்டப்பயிர் இதுல கண்டிப்பா போட்டு பாருங்க அதுவும் வறுத்து போடுங்க அவ்வளவு ருசியா இருக்கு நல்ல ஒரு வாசனை ஒரு சிலர் சொரக்காய் புளி குழம்புக்கு தேங்காய் அரைச்சு விட மாட்டாங்க பட் நீங்க கொஞ்சமா தேங்காய் அரைச்சு ஊத்துங்க அவ்வளவு ருசியா இருக்கு என்னடாப்பா இவ ருசியா இருக்குன்னு சொல்றாளே அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு தெரியுது நிஜமாவேங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு வாயில வச்ச உடனே அப்படியே உமிழ்நீர் வருது சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தான் தோணுது தட்டப்பயிறு தான் இந்த சொரக்காய் குழம்புக்கே ஒரு ஹைலைட் சொரக்காயில எப்பயுமே தட்டப்பயிறு போட்டு வச்சா அவ்வளவு ருசியா இருக்கும் நான் வந்து மிளகாய் பொடி மல்லி பொடி போட்டு இந்த குழம்பு வச்சிருக்கேன் கலந்த மிளகாய் பொடி இருந்ததுன்னா நீங்க அது போட்டு வைங்க இன்னும் சுவையா இருக்கும் அதே மாதிரி வெங்காயம் வடங்க இருந்தா இதுல லாஸ்டா தாளிங்க ஐயோ சுவை அபாரமா இருக்கும் பிளீஸ் இந்த சங்கீதா பிள்ளையை நம்பினீங்கன்னா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணியே ஆகணும் நம்ம சப்ஸ்கிரைபர்ல அனிஷ்கா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சோ அவங்களுக்காகவும் உங்க எல்லாருக்காகவும் தான் இந்த ரெசிபி எடுத்து நான் பண்ணேன் கண்டிப்பா இந்த ரெசிபி உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் இவ்வளவு ருசியான குழம்பு நீங்க பாத்துக்கிட்டே இருந்தா போதுமா இன்னொரு நாக்கில் எச்சி வந்திருக்கும் போய் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பிளீஸ் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நீங்க இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ பிளீஸ் அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அடுத்த இதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் ரெசிபியில உங்களை சந்திக்கிறேன் See you, bye bye, love you all.